ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லென்த்தியான விலாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டுருக்கேன். ரீசன் என்னென்னு இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப் போனது. ஷார்ட்ஸில் வந்து ஒரு சிலது கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். யாராவது வந்து குழந்தைங்களை ஒன் டே ட்ரிப் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாண்டிச்சேரி இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா பார்த்தி இந்த சம்மரில் வந்து ரொம்பவே வந்து வெயில் தான், எல்லாம் இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே நல்ல வெயில் தான். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைமாக தான் அங்கே போய் ரீச் ஆனதுனால ஸோ எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காரில் பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸு பாட்டுன்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. நாங்கள் ஏன் பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னா ஒரு 48 days வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தோம். ஒரு சின்ன விரதம் இருந்திருந்தோம். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 days கேப் விட்டால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விரதம் இருந்தோம். எங்கே அப்படின்னா நரசிம்மர் கோயில். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 3 குப்பங்கள் இருக்குது. அந்த 3 குப்பத்துலேயுமே ஒவ்வொரு நரசிம்மர் இருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் வந்து 3 நரசிம்மர் இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம். அந்த கோயிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கேருந்து போகும்போதே லன்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். புளியோதரை, கர்ட் ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. கார்லேயே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அங்கே போய் ரீச் ஆகவே ஒரு 4 to 5 ஆகிடுச்சு. அங்கே வந்துட்டு நல்லா பீச்சுக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே சாண்ட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாண்டி மெரினா ரெண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பீச் செட் எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதை வச்சு விளையாட போயிட்டா. லைட் ஹவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கூட்டமும் ரொம்பவும் சொல்ல முடியாது, நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லாவே வேவ்ஸ்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேமல் ரைட் போகிறது, குட்டீஸ்க்கு என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா நவி பாப்பாவும் சரி மித்து பாப்பாவும் சுத்தமாக பயப்படவே இல்லை. நல்லா கேமல் ரைட் போயிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காற்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேர்க்கவும் இல்லை, குளிரவும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா சட்டிலாக இருந்தது. ஸோ அதனால் ஒன் டே அதை எப்படி சொல்கிறது, இந்த பீச் கண்டிப்பாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் எல்லாம் காந்தி பீச்சு தான் போயிடுவாங்க, ராக் பீச்சு தான் போயிருப்பாங்க. பட் இந்த பீச் வந்து நிறைய பேருக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மறக்காமல் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஆப்போசிட்லேயே வந்து நிறைய ஸ்டால் போட்டுட்டு ஒரு நல்ல குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பரான இடங்கள்லாம் வந்து இருக்குது. அங்கேயும் வந்து பார்ப்பாங்க, எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டாங்க. நாங்களுமே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நிறையா ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொன்று நம்ம வீட்டுக்கு ஹோம் டெக்கார்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து அங்கே கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். நம்ம புது வீட்டுக்கு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிலதாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வீட்டில் வைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன், அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நம்ம தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரி வந்து உண்மையாகவே ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி டர்க்கீஸ் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் என்னமோ ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நார்மல் நம்ம அருண் ஐஸ்கிரீமோ இல்லை மற்ற ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட் இல்லை, ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஃபன் பண்ணி அவங்க கொடுக்கறதுனால தான் அது வந்து எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த ஐஸ்கிரீமில் டேஸ்ட்டுன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு ஜீனி போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா நவி பாப்பா ரொம்பவே அதை பார்த்து பார்த்து அப்செட் ஆகிருப்பா, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போகலாம், இங்கே வந்துட்டு அங்கே போகாமல் இருந்தேன் அப்படின்ட்டு ரீசெண்டாக கூட அந்த சாந்தி யானைன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ சரி ஓகே அங்கே போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேகமாக கிளம்பணும், 9:00 வந்து அங்கே சந்நிதி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து அங்கே போனோம். அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக பள்ளியறை பூஜையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் ராக் பீச் வந்திருந்தோம்.
இங்கே வந்து குழந்தைகள் விளையாடுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கப்பலாக வந்தீங்கன்னா நல்லா வாக்கிங் போகலாம், கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக அப்படியே சுற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி குழந்தைங்களாம் ஃபன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் நல்ல வேலை அங்கேயே ஃபஸ்ட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்தனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். அது இல்லாமல் அங்கே வந்து ஏதோ மாஸ் மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருந்தது, கொரோனா பற்றி நிறையா இன்னுமே இது கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் தங்கின ரூம் வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ரூம் தான். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பேர், சேலம், காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு. சேலம்னா பட்டு சேரி அந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம்ஸ் வந்து ஓகே தான், ரொம்ப நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லுவேன், நார்மலாக நல்லா இருந்தது. விண்டேஜ் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது, அஃபோர்டபுள் காஸ்ட்டும் கூட. மறுநாள் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. வந்த வேலையில் நல்லபடியாக சாமி கும்பிடணும்ல, ஸோ அதனால் கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிரிக்குடி பக்கத்திலே இருக்குது, அதுக்கப்புறம் பூவரச குப்பம்னு சொல்லிட்டு, மூணாவது வந்து பரிக்கல். இது மூணுமே வந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து வீட்டோட அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து மேலே வந்து தட்டோடு வந்து பறிச்சிட்ருக்காங்க, ஸோ அதனால் அந்த தட்டோடெல்லாம் இங்கே தான் இருக்குது. இது தட்டோடெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா அப்படி தான் லே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைனிங் பண்ணணும். எப்படி 2 நாள் வேலை இருக்கும், ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுல வந்து முடியல இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வால் வந்து இப்போ தான் எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து இந்த வீடு ஷிஃப்ட் பண்ண ஜாமான்லாம் கொஞ்சம் தான் உள்ளே போயிருக்கு. இன்னும் மிச்சதெல்லாம் எது வேஸ்ட்டோ அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு யூஸ் பண்ணுறதை மட்டும் உள்ளே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னும் அப்படியே போட்டிருக்கோம். இன்னும் வந்து ஆள் வரல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் வேலை நடக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு அந்த இன்னுமே கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது, வெளியெல்லாம் மண் கிடக்கு. பார்த்திங்கன்னாவே தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலை வந்து முடிஞ்சிருச்சு தான். ஏன் இன்னும் குடி வரலன்னா மேலே வந்து வேலை முடியாமல் கீழே வந்துட்டோன்னா மறுபடியும் டஸ்ட்டாக எல்லாமே டஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்றனா குழந்தைங்களை வச்சுட்டு இங்கே வந்து இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டே வரலாம் அப்படின்றதுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வேலை நடந்துட்டுருக்கு, ஸோ அதனால் நான் கீழே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹால் பார்த்திங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட இருந்த சோஃபாலாம் டஸ்டிங் பண்ணி பழைய சோஃபாவே வந்து போட்டாச்சு. இப்போ நியூலாம் வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும், இது நல்லாவே இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு தூக்கி போடணும், ஸோ நல்லாவே இருக்குது அப்படியே வச்சுக்கலான்னு சொல்லியாச்சு. ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் என்னென்ன டஸ்டிங் பண்ணுமோ அதெல்லாம் டஸ்டிங் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சில கட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இந்த சின்ன ரூம் பாப்பா ரூமில் வந்து இன்னுமே மாட்டலை. கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து இன்னுமே பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பிரித்து தொடச்சி வைக்கிறது மட்டும்தான் இருக்குது. கட்டில் மட்டும் மாட்டி ஃபிட் பண்ணணும், அது மட்டும் அப்படியே பேக்கடாக இருக்குன்னு மேல் தான் எடுத்து ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே வந்து கபோர்ட் போடுவாங்க, ஸோ அது போட்டதுக்கப்புறமா இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னுமே இந்த வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இது வந்து சின்ன ரூமு. இப்போது மெயின் டோரு எல்லா வேலையுமே பாலிஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. பின்னாடி டோரு வந்து எல்லா வேலையுமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் காம்பவுண்ட் முன்னாடி ஒரு கேட் போட்டாச்சு. இங்கே வந்து காம்பவுண்ட் வால் வந்து இப்போ தான் கட்டி முடித்து தண்ணி அடிச்சிருக்கோம். ஒன்று அங்கே வந்து மெயின் கேட் வந்து போடணும் பின்வாசலுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக்லேயே வந்துட்டு காம்பவுண்ட் சுவர் வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹைட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துடலாம். ஏன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்து பெருசு பண்ணாங்கன்னா சின்னதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே மேலே ஏற்றி ஹைட் பண்ணி கட்டியாச்சு. பின்னாடி வந்து டோர் எல்லாமே வந்து இப்போ போட்டாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது போதெல்லாம் அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து நான் தரேன். பின்னாடி வந்து மேக்ஸிமம் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு க்ளீனிங் ப்ராசஸ்ஸே வந்து அவ்வளோ வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா அதுவே வந்து பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வீடு கார்னர் சைடுனால பார்த்திங்கன்னா நிறைய தூசி வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் மேலேயும் வேலை நடக்குதா, சுற்றி வர வேலை நடந்துகிட்ருக்கனால தூசிக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ மண் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் டெய்லி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கூட்டி கூட்டி தொடச்சிட்டு தான் இருக்கேன். பட் எப்படினாலும் அது வந்து மண் வந்துடுது.
அதனால என்ன சொல்றாங்க, வீடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குடி வரும்போது தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ பயந்துருவீங்க, ஏன்னா எல்லா ஜாமான் வந்து கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். பட் இன்னும் வந்து கபோர்ட் ஒர்க் இன்னும் வந்து முடியல, கபோர்ட் ஒர்க்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கிடையில் ஹாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 3 பர்னர் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஃபேபரில். இது யூசேஜெலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கிச்சனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி தொடச்சி வச்சாச்சு. இன்னும் கபோர்ட் ஒர்க்ஸ் போட்டதுக்கப்புறம் எது வேணும் வேணான்றதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் மேலே லாஃப்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். டைனிங் டேபிள் எல்லாமே இங்கே தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம், எல்லாம் அங்கங்கே தான் இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 20 டேஸ் கிட்டேயாவது எடுக்கும். அதுவும் கபோர்ட் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அதையும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து பெட்ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அங்கே ஏசி மட்டும் மேலே ஃபிட் பண்ணணும் அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணிட்டோன்னா 90% வேலை வந்து பெட்ரூமில் வந்து முடிஞ்சிடும். பெட்டு இங்கே வந்து காட்டெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, ஸோ இங்கே எல்லாம் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ பெட்ரூம். ஸோ இப்படி தான் நம்ம வீடு வந்து இந்த நிலமையில தான் இப்போ இருக்குது. இன்னும் வந்து மேலே வந்து ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் கீழே எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மறுபடியும் அரேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் எடுக்க வேணும். பட் ஆள் மேலே வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க தான் இந்த வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தனியாக ஆள் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது புது வீடுன்றனால. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது நம்ம வீடு. மேலே பார்த்திங்கன்னா தட்டோடு ஃபுல்லாமே வந்து நல்லா லே பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து பைண்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் வச்சுமே இன்னொரு கோட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு. வீட்டு வேலை ஆரம்பித்தா அப்படி தான், லேபர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒன்ஸ் அவங்கள மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து அவங்கள வர வைக்கிறவங்களையும் அப்பா போதும் போதும் ஆகிடுது. அப்படி எல்லா வேலையும் ஸ்டாப் ஆகி நின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் எல்லாமே இன்னுமே வந்து கரெக்டாக இன்னும் பூசலை, அதுக்கு இன்னுமே எதுவுமே ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம குடி வந்தோம்னா இன்னுமே சொல்லப்போனால் டஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது வீடு. இப்போ பாருங்களேன், நானும் எவ்வளவோ அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணியே எனக்கு கையெல்லாம் வலிச்சிடுச்சு. ஸோ இனிமேல் பண்ணவே வேண்டாம், எல்லா வேலையும் ஃபஸ்ட்டு எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே இருக்க சிமெண்ட் மூடலேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து கபோர்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து கிச்சனுக்கு கலர் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதுலாம் நம்ம கிச்சனோட கபோர்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கோம். நீங்கள் அடுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய ஃபுல் கிச்சனோட வியூஸையும் வந்து பார்க்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்போது பேசிகிட்டே வந்து நான் அந்த வேலையும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க, சாய்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கிச்சனுக்கு எது செட் ஆகுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணி வந்து போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குது எப்படி இல்லைன்னு நீங்கள் தான் கம்பேர் பண்ணணும். அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.